வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது BS6 ஃபேஸ் 2 பாடா தோஸ்த் அண்ட் இன்ட்ரா V50 தான் பார்க்க போகிறோம். பாடா தோஸ்த்தை பொறுத்தவரை 1.5 லிட்டர் டர்போ சார்ஜரு இன்டர் கூல்டு வித் லீன் என்ன எக்ஸ் டெக்னாலஜி என்ஜின் தான் வந்திருக்கு. மற்றபடி இன்ட்ராவை பொறுத்தவரை டிஏ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வண்டியில் வந்து மேக்ஸிமம் பவர்னு சொல்லியாச்சுன்னா ரெண்டு வண்டிக்குமே 80 கால்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா ஈஸியாக இருக்குது. அதாவது மெயினாக வந்து பார்த்தோம்னா 80 கால்ஸ் பவர்னு சொல்லுவோம், நல்ல பவர் தான். 1478 cc, 1496 cc இந்த மாதிரி இன்ட்ராயிலையும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. மெயினாக டார்க்கை பொறுத்தவரை 190-220 சொல்லியிருக்காங்க. ஸோ டார்க் வைஸில் பார்க்கும்போது இன்ட்ராக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி வண்டியில் சில விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சிலது குறைவாக இருக்கும். ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை 50 லிட்டரில் கொடுத்துருக்காங்க, இதில் 35 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வண்டியுமே BS6 பொல்யூஷனை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. BS6-2 சொல்லலாம், 23.2-35 சொல்லி கிரேடபிலிட்டியை பிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா என்ஜின் சிலிண்டர்னு சொல்லுவோம். என்ஜின் சிலிண்டர் நமக்கு தெரியும், அந்த அசோக் லேலண்ட் வந்து 3 சிலிண்டர் இன்ஜின் வந்துட்டுருக்கு, இதில் வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் வந்துருக்கு. ஸோ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் 4 சிலிண்டர் இன்ஜின். டேர்னிங் ரேடியஸும் அதே மாதிரி தான், 11,000-6,000 சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தோன்னா வண்டியில் பல மாற்றங்கள் இருக்குது, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்துலேயுமே இருக்குது. மெயினாக வந்து க்ரோஸ் வெயிட்டில் இருக்குது. க்ரோஸ் வெயிட்டை பொறுத்தவரை 3490 சொல்லியிருக்காங்க, 2940 சொல்லியிருக்காங்க. ரெண்டு வண்டியிலையுமே வேரியேஷன் இருக்குது வெயிட்லேயும். க்ரோஸ் வெயிட்டு வரும்போது இப்போ லோட்லேயும் வேரியேஷன் வரும். 1860-1500 kgன்னு சொல்லியிருக்காங்க. வண்டியை பொறுத்தவரை நல்ல லோடிங் கெப்பாசிட்டி இருக்குது, இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. எந்த மாதிரி ரோடையும் தாங்கக்குள்ள சக்தி ரெண்டு வண்டிக்குமே இருக்குது. ஏன்னா இந்தியாவில் இந்தியாவுக்காகவே டிசைன் பண்ண வண்டிகள் தான் அந்த ரெண்டு வண்டியுமே. 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ்னு உள்ள மாதிரி தான் ரெண்டு வண்டிக்குமே வந்திருக்கு. மெயினாக வந்து கிளச்சை பொறுத்தவரை 240mm சிங்கிள் டைஃப்ரம் புஷ் டைப் கேபிள் ஆப்ரேட்டர் டைப்பில் வருது. இதில் சிங்கிள் பிளேட் ட்ரை ஃப்ரிக்ஷன் சொல்கிற மாதிரி தான் டயஃப்ரம் டைப் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டிக்குமே. எல்லாம் ஒரே மெக்கானிசத்தில் தான் வருது இந்த விஷயங்கள் எல்லாமே. ஹைட்ராலிக் வேக்யூம் அசிஸ்டட் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் அண்ட் ட்ரம் பிரேக் ஸ்டைலில் தான் வந்திருக்கு. ஃப்ரண்ட் டிஸ்க் ரியர் ட்ரம் பிரேக் தான் வழக்கமாக மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பட தோஸ்தை பொறுத்தவரை ஓவர் ஸ்லங் பேரபோலிக்கு 3 லீவ்ஸ் வருது, 2 ஸ்டேஜாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அது மாதிரி தான், ஓவர் ஸ்லங்கு செமி எலிப்டிக் 3+3 லீவ்ஸ் 2 ஸ்டேஜில் வருது. இதில் செமி எலிப்டிக்கல் லீவ்ஸ் ஸ்ப்ரிங் வந்துருது இன்ட்ராயில். அடுத்ததாக பார்த்தோன்னா டயர் சைஸ், டயர் வந்து 7R15 டைப் வீல்ஸ் வந்துடுது, 12P ப்ளை ரேட்டிங் வருது. இதில் 215-75R15-8PR டைப்பில் வந்துடுது. அடுத்ததாக ஸ்டியரிங்கை பொறுத்தவரை படாதோஸ்த்துக்கு பவர் ஸ்டியரிங் தான், இதுலேயும் ஹைட்ராலிக் பவர் அசிஸ்டட் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வண்டியிலுமே பவர் ஸ்டியரிங் தான் இருக்குது. ஸோ வண்டியில் நல்ல ஸ்டியரிங் மெக்கானிசம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. விலைன்னு பார்த்தோன்னா 8.72 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது, இது 8.9 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெண்டு வண்டியுமே BS6 ஃபேஸ் 2 பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொல்யூஷனுங்கிறது ரொம்ப குறவாக தான் இருக்கணும், ரொம்ப சுத்தமான வண்டின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.